நடந்துகொண்டிருக்கிற காரியங்கள் இதற்கு சார்பாகவே நடக்கிறது. தற்காலிக ராஜ்யம் பிசாசன் ராஜ்யம் கடந்து போகிறது. நிரந்தரமான அவரது ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்றபடி அடையாளங்கள் நடக்கிறது. திக்கு தரிசன வார்த்தைகள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இது ஒன்றையும் அறியாதீர்கள். நீ அப்படி எப்பொழுது வருவார் யாருக்கும் தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. The time is already up. நான் சொல்லுகிறேன் எப்பொழுது வருவார் என்று. எழுதிவை I will tell you the time he will come. நீயும் நானும் எதிர்பார்க்காத நினைக்காத நேரத்திலே அவர் வருவார். ஒரு ராபாய் சொல்ல கேள்விப்பட்டேன், இப்பொழுது ஞாபகத்துக்கு வருது. ஆறு நாட்கள் ஒரு நாள் 1000 வருஷம். 6000 வருஷங்கள் முடிந்த தொங்கல் ஜீவிக்கிறோம். 7ஆம் நாள் ஓய்வு நாள், இளைப்பாறுதலின் நாள். கேக்குறேன், 7000 வருஷம் the millennium. 1000 வருஷம் அரசாட்சி பூமியிலே. எருசலேமிலே ஏசாயா 2ஆம் அதிகாரம், மீகா 4ஆம் அதிகாரம், அதில் உள்ள வார்த்தைகள் பூமியின் ஜனங்களுக்கு நிறைவேறும் நேரம். Now he was staying. அந்த 7000 வருஷம் ஓய்வு நாள், ஓய்வு வருஷங்கள், the millennium. ஒவ்வொரு கிழமையும் அதை ஞாபகப்படுத்தி நினைவு கூர்ந்து மகிமையின் நாள் என்றும் மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் 4ஆவது கட்டளையாக அவர் விரலால் எழுதி ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக. நினைப்பாயாக. So this rabbi is saying, could it be? அவன் தீக்கு தரிசனமாவே சொல்லவில்லை. ஒருவேளை சாபத் தொடங்குகிறது வெள்ளிக்கிழமை 6ஆம் நாள். சூரியன் பட்டு கொண்டு போகிறது. Started the Sabbath day.
தொடங்கி சபத்தே முடிகிறது. ஏழாம் நாள் பின்னேரம் சூரியன் படும் நேரம். So this rabbi is saying, could it be? Oh, I feel cold. And the velikkilamai penneram suriyan pattu marainda neram andha nerathile start of the Sabbath day. So when he comes, start of the Sabbath millennium.